என்ன பார்க்க போகிறோம் பிளான் ரீடிங் அதாவது தாவர இனப்பெருக்கத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பார்ட் ஃபிஃப்டீனில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம பார்ட் ஃபோர்டீனில் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சீட் ஸ்டோரேஜ் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் சீட் ஸ்டோரேஜ் அதாவது விதைகளை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பார்ட் ஃபிஃப்டீனில் நம்ம இன்னும் நிறையா தெரிஞ்சிக்கிறலாம் நம்ம இந்த பார்ட் ஃபிஃப்டீனில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் சீட் ஸ்டோரேஜ் என்ன பார்க்க போகிறோம் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் சீட் ஸ்டோரேஜ் அதாவது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் விதைகளை எப்படி பாதுகாத்தாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் அதாவது இப்போது நம்ம இருக்கோம் இல்லையா இந்த காலத்தில் நம்ம எப்படி சீடை வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சீட் ஸ்டோரேஜ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அதாவது நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் இந்த சீடை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேம்பூ அதாவது மூங்கில் மூலமாக சேவ் பண்ணியிருக்காங்க அடுத்து மண்பானை மண்பானை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அந்த மண்பானையில் சீடை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிமெண்ட் தொட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த தொட்டிலையும் என்ன பண்ணியிருக்காங்க சீடை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம நிறைய ட்ரம் பார்த்துருப்போம் பிளாஸ்டிக் ட்ரம் பார்த்துருப்போம் அதில் என்ன பண்ணியிருக்காங்க சீடை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் நம்ம முன்னோர்கள் இப்படி தான் பார்த்திங்கன்னா விதைகளை வந்து பாதுகாத்திருக்காங்க அடுத்து மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் சீட் ஸ்டோரேஜ் அதாவது இப்போது நம்ம இருக்கிற இந்த காலத்தில் எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லிக்யூட் நைட்ரஜன் அதன் மூலமாக என்ன பண்ணுறோம் ஸ்டோர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஜீன் பேங்க் அதாவது ஜீன் பேங்க் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சீட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த சீடை அதுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சர் அந்த மாதிரி சீட் வந்து ஸ்டோர் பண்ணுறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா மாடர்ன் மெத்தடில் நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் சர்டிஃபிகேஷன் அதாவது இப்போ சீட் சர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு சீடு வந்து அது நல்ல குவாலிட்டியானதாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம பப்ளிக் கொண்டு போய் அதை சேர்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டேப்லெட் வச்சுக்கலாம் அந்த டேப்லெட் வந்து மனிதர் மனிதர்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணதுக்கு அப்புறம்தான் நம்ம அதை வந்து பப்ளிக்க்கு வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி தான் இதுலேயும் ஒவ்வொரு சீடும் வந்து குவாலிட்டியாக இருக்கா அப்படின்றத கால்குலேட் பண்ணி தான் இதை என்ன பண்ணுறாங்க இந்த சீடையே வந்து பப்ளிக்க்கு கொடுக்குறாங்க இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீட் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இதுவரைக்கும் நம்ம பிளான் ப்ரீடிங் தாவர இனப்பெருக்கத்தில் பார்ட் ஃபிஃப்டீன் வரை வந்திருக்கோம் நீங்கள் பிளான் ப்ரீடிங்கை பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி